ஓடும் பேருந்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த கொடுமையான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. கண்டிப்பான முறையில் இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நொய்டா பகுதியிலிருந்து மதுராக்கு வந்து புறப்பட்டிருக்கு ஒரு ஸ்லீப்பிங் பஸ். அந்த ஸ்லீப்பிங் பஸ்ஸில் ஒரு பெண்மணி தன்னோட குழந்தையோட ஏறியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட தனியாக அந்த பெண்மணி வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பஸ்ஸோட ஓட்டுநரும் கிளீனரும் ரெண்டு பேரும் அந்த பெண்மணியை வந்துட்டு கேலியும் கிண்டலும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு தொடக்கூடாத இரங்கலை தொட்டு அவங்கள பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் செய்திருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது சக பயணிகள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேருந்தில் சக பயணிகள் இருந்திருக்காங்க. ஆனால் யாருமே அதை பார்த்த பின்பும் கண்டும் காணாமல் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த பேருந்து ஓட்டுநரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளீனரும் பார்த்தீங்கன்னா லக்னோ அருகே வந்து பேருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியை வந்து மாறி மாறி பாலியல் வன்கொடுமைகள் செய்திருக்காங்க. அந்த குழந்தை அந்த பேருந்தில் அவங்க அம்மாவோட அந்த ஸ்லீப்பிங் பஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே ஸோ மாறி மாறி கற்பழித்து அந்த பெண்மணி கத்தி கதறினாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணி கூட அந்த பெண்ணுக்கு வந்துட்டு சாதகமாக அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கு நடக்கிற அந்த அவலத்தை வந்து தடுக்கிறதுக்கு யாரும் முன் வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி வந்து பேருந்தை இறங்கின பிறகு உடனடியாக காவல் நிலையத்தை போய் தனக்கு நடந்த அவலத்தை பற்றி புகாராக கொடுத்த பின்பு காவல்துறையினரே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இப்படி வந்து ஓடும் பேருந்தில் உனக்கு கற்பழிப்பு நடக்கப்பட்டிருக்கு, பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, சக பயணிகள் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ற, ஆனா ஏன் யாருமே வாய் திறக்கல அப்படிங்கிறது திரும்பி அந்த பெண்ணு கிட்ட கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு கண்ணீர் தவிர வேற எந்த பதிலும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தை வந்துட்டு பறிமுதல் செய்திருக்காங்க காவல்துறையினர். பேருந்தை வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கிளீனரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓட்டுநர் இப்போ தலைமறைவாக இருக்காரு. கண்டிப்பான முறையில் இந்த இரண்டு கொடூரர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதையும் தாண்டி மிக முக்கியமாக தண்டனை என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தில் இருக்கிற சக பயணிகள் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம ஒரு குழந்தையோட ஒரு தாய் வந்து தனியா இருக்கிறத பயன்படுத்தி இரண்டு கொடூரர்கள் செய்த அந்த செயலை தடுத்து கேட்காத அந்த சக பயணிகளுக்கும் வந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா எனக்கு கோபமாகவும் ஆதங்கமாகவும் இருக்கு. ஸோ இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பேருந்தில் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஊருக்கு போகும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஏதேனும் ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு பெண் குழந்தைக்கோ வந்துட்டு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே யாரோ ஒரு கொடூரன் கொடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற போது நீங்க எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.